Hey guys, welcome back to my channel Twinkling Burger. So, in this video, you can see mango jam is easy to share. So, this is very easy to share. So, this is a moon. So, first, you can see mango. Mango is a sweet mango. So, அதனால வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் செஞ்சணும் அப்படி சோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப் சொல்றேன் சோ மாங்காய் எப்பவுமே செய்யும்போது நீங்க வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அது வந்து கெட்டு போகாம பாத்துக்கணும் அதனால வந்து நம்ம வந்து ஒரு மெத்தட் பண்ணுவோம் அது நான் உங்களுக்கு நான் இந்த காமிக்கிறேன் சோ அந்த மெத்தட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி பட் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு லெஸ் அமௌண்ட் இருக்கும் சோ லெஸ் அமௌண்ட் கிடைக்கும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் ரெண்டு டைம் யூஸ் பண்ண மாதிரி கிடைக்கும் நான் சொல்ற குவாண்டிட்டி சோ இப்போ என்ன பண்றேன்னா மிக்ஸில அரைச்சுக்க போறேன் சோ மாங்காய் வந்து நல்லா மிக்ஸில ப்ளெண்ட் பண்ணிட்டு ஒரு பியூரே ஃபார்ம்ல வரும் நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ளெண்ட் பண்ணிட்டேன் ஸோ மறுக்கா அதை வந்து நான் எந்த பாத்திரத்தை எடுத்தனோ அதே பாத்திரத்தை வந்து மறுக்கா போட்டுடுறேன் ஸோ மாங்காய் நல்லா வந்து போட்டுமே ஒரு கடாய் எடுத்துட்டு அதை நல்லா கிண்டணும் ஒரு லைக் ஜாம் பதத்துக்கு வர மாதிரி கிண்டணும் ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவைப்படுது உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அது உங்களுக்கு ஒரு டம்ளர் காமிச்சேன்ல அதில் கால் டம்ளர் தான் நான் போட்டிருப்பேன் ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நான் போட்டிருப்பேன் ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ரொம்ப லைக் ஒரு நல்ல ஒரு இதாக வரணும்னு சொல்லிட்டு அப்புறமா தண்ணியும் ஆட் பண்ணியிருப்பேன் பட் தண்ணி இஸ் நாட் நெசசரி பட் உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் தண்ணியும் போட்டு கொஞ்சம் லைட்டாக சூட விட்டு அதை சுண்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டூ டேஸ் வரைக்கும் இதோட சில ஷெல்ஃப் லைஃப் வரும் ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை எடுத்து அந்த தண்ணி அதிலே தான் போட்டேன் நான் என்ன பண்ணுறேன்னா சர்க்கரை வந்து தண்ணி டம்ளர் வந்து தண்ணியில் நினச்சி அதுக்கப்புறம் சர்க்கரையை உள்ளே போட்டுட்டேன் ஸோ அதனால் லைக் அதுலேருந்து சர்க்கரையே வந்து மறுக்கா வந்து அதில் போட்டால் கொஞ்சம் தான் நான் போட்ட தண்ணியை தேவைப்பட்ட மறுக்கா போட்டுக்கலான்னு ஸோ நல்லா டேஸ்ட் வந்துச்சு பட் என்ன ஆச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் இப்போ நான் சொன்ன அந்த ப்ரிசர்வேட்டிங் மெத்தட் வந்து நான் கொஞ்சம் நேரம் தான் பண்ணேன் அம்மா ஏன் எதுக்கு பண்ணுறேன்னு கேட்டாங்க அதனால நான் கொஞ்சம் நேரம் பண்ணனால எனக்கு கெட்டு போயிடுச்சு வெளியே வச்சுட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சுட்டாங்க பண்ணி ஒரு டூ டேஸில் வெளியே வச்சிட்டனால வேறு லெவல் ஸ்மெல் வந்துச்சு ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க ஸோ வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை மீடியம் டு ஹை ஃப்ளேம் நடுவில் இருக்க ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து அதை கிண்டி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி வரணும் நல்லா வந்து வரணும் ஏன்னா நான் ஒரு கையில் நான் தான் வந்து இப்போ கேமரா பண்ணிக்கிட்டே கேமரா வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் நான் கிண்டிக்கிட்டு இருந்தனால உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரில பட் இப்படி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ யா இப்படி தான் வந்து ஃபைனலி வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருந்த ரொம்ப நேரமாக கிண்டணும் பட் உங்களுக்கு வந்து லைக் இந்த ஒரு அது வந்து பின்னாடி வந்து ஒரு திக்காக இந்த கரண்டி இருக்குல்ல அதுக்கு பின்னாடி எடுத்து திக்காக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த தான் வந்து அதோடய பதத்தை வந்து கண்டுபிடிக்கிறது ஜாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையான்னு ஸோ இதோட நிறையா அமௌண்ட் வச்சு பண்ணிங்கன்னா நிறையா இன்னொரு நாலு மாங்காய் போட்டிங்கன்னா ஒரு கால் ஸ்பூனுங்கிறது அரை ஸ்பூனுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கம்மி பண்ண மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கணும் ஸோ லைக் சர்க்கரை ஸோ இது எலுமிச்சைப்பழம் ஸோ எலுமிச்சைப்பழம் வந்து நான் இன் பிட்வீனில் வந்து தூவிட்டுருக்கேன் ஸோ அது உங்களுக்கு தெரியும் இன் பிட்வீனில் வந்து நான் எலுமிச்சைப்பழத்தை நான் லைட்டாக பிரிஞ்சு விட்டேன் வயசு புரிஞ்சிட்டு இருக்கேன் அந்த பக்கம் ஸோ அவளுக்கு எனக்கு சண்டை வந்தனால வந்து அவள் கேமரா எடுக்க மாட்டேன்ட்டா ஸோ ரொம்ப நேரம் அது ஆகவே ஆகாது ஒரு 5 மினிட்ஸ் போல தான் ஆகும் நம்ம கிண்டி முடிக்கிறதுக்கு ஸோ அதனால வந்து அப்போ வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பிஞ்ச் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிக்கணும் ஸோ ஏன் ஊற்றுறோன்னா வந்து அது வந்து நல்லா வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கீப் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் வந்து அது மாவு வந்து திக்காகுதுல்ல இப்போ நம்ம வந்து சிக்கனுக்கு மேக்னேட் பண்ணுறோம்னா ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் லெமனும் திக் பண்ணுவோம் அது மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பாருங்கள் ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் ஸோ நான் சொன்ன ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் இல்லைன்னா கிளாஸ் பாட்டில் எடுத்து சுடுத்தண்ணா நல்லா முக்கிய எடுத்துக்கணும் இது வந்து இப்போ தான் சுடுத்தண்ணில் போட்டேன் ஸோ நல்லா முக்கிய எடுத்துக்கணும் ஸோ ஏன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்க வேணாம் ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நீங்கள் வந்து திருப்பிக்கணும் ஸோ லைக் வந்து அப்படி வந்து வைக்கலினா வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு இது இந்த மாதிரி எத்தனை பண்ணாமல் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அட்லீஸ்ட் 1 வீக் நல்லாயிருக்கும் பட் அப்படி வைக்கலினா வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு இது கெட்டு போன மாதிரி ஆயிடும் ஸோ ஒரு 3-4 டேஸ்லேயே ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு பட் என்னால் ஃபஸ்ட் டைம் பண்ணமோ சாப்பிட முடியல ஏன்னா நான் வெளியே எங்கள் அம்மா வெளியே வச்சனால கெட்டு போயிடுச்சு ஸோ அதான் சாப்பிட முடியல ஸோ நான் என்னோடய ஒரு
என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறத ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறா, 10 நிமிஷம் முன்னாடி மட்டும் வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு கெட்டும் போகாது, உங்களுக்கு ஒரு லெஸ் அமௌண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக பல்காக பண்ணோம்னா கரெக்டாக இருக்காது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மீன்ஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட். அண்ட் கில் பை ஃப்ரம் அபிராமி.